வணக்கம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வரப்போற நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை 3 நாட்களுக்கு முன்னாடி அறிவிச்சாங்க. இதுல மதுரை, கோயம்புத்தூர் போன்ற நகரங்களுக்கு மெட்ரோ, குடும்பத் தலைவர்களுக்கான உரிமை தொகை 1000 கொடுக்கப்படும், இது போன்ற பல அட்டகாசமான அறிவிப்புகள் வெளிவந்துச்சு. இந்த பட்ஜெட்ல இது போல மேலும் வேற என்னென்ன திட்டங்கள் இருக்கு, வேற என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்றதா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா மகளிருக்கான உரிமை தொகை. செப்டம்பர் 15 அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த திட்டம் தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க. குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கான திட்டம் இது. இதுக்காக 7000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், ஆதி திராவிடர் மற்றும் பழமுடியின மக்களின் தொழில் முனைவோரின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்காக அது 100 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. கோவை மற்றும் மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் இயக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்காக கோயம்புத்தூருக்கு 9000 கோடியும் மதுரைக்கு 8500 கோடியும் ஒதுக்கியிருக்காங்க. கோவையில் வரப்போற மெட்ரோ அவினாசி சத்தியமங்கலம் பகுதியில் உள்ளடக்கி இருக்கும். மதுரையில் திருமணத்திலிருந்து கடை வரையும் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் இயக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அண்ணன் அம்பேத்கரின் படைப்புகள் தமிழில் மொழிபெயர்க்கிறதுக்கு 5 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், 30122 அரசு தொடக்க பள்ளிகளுக்கு விரிவாக்கம் பண்ண போறாங்க, அதுக்காக 500 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. தஞ்சாவூர்ல மாபெரும் சோழர் அருங்காட்சியகம் உருவாக்க போறாங்க. தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம், கடல் அரிப்பை தடுக்கிறதுக்கும் கடல் மாசுபாட்டை குறைச்சு கடல்சார் உயிரின பன்முகத்தன்மையை பாதுகாக்கிறதுக்காகவும் 2000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரிகள் திறன்மிகு மையங்கள் ஆரம்பிக்கிறதுக்காக 2783 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 54 அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரிகளை நவீனப்படுத்தி தர உயர்த்த போறாங்க. ஈரோடுல தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் அமைக்க போறாங்க. இது நம்ம மாநிலத்துடைய 18வது வனவிலங்கு சரணாலயமா அமைய போகுது. கோயம்புத்தூர்ல உலகம் தரம் வாய்ந்த தாவரவியல் பூங்கா அமைச்சு அதற்கு செம்மொழி பூங்கா என்று பெயர் சூட்ட போறாங்க. அதற்கு 172 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. சென்னையில உலகளாவிய அதிநவீன விளையாட்டு நகரம் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சென்னையில இருக்க அடையாறு ஆற்றை சுத்தப்படுத்தி அதை மறுசீரமைக்கிறதுக்காக 1500 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. வளமிகு வட்டாரங்கள் திட்டம், மிகவும் பின்தங்கிய 50 வட்டாரங்கள்ல வளர்ச்சி பணிகளை மேற்கொள்றதுக்காக 250 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. 2024 சென்னையில உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்காங்க, அதற்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. வடசென்னை பகுதிகளில் வளர்ச்சி திட்டத்துக்காக மட்டும் 1000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. சென்னை, தாம்பரம், ஆவடி, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி மற்றும் சேலம் மாநகராட்சியில் முக்கியமான பொது இடங்களில் இலவச வைஃபை சேவை கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் தொழில்நுட்ப நகரங்களா சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் ஓசூர் உருவாக்க போறதா சொல்லியிருக்காங்க. சென்னை அண்ணா சாலையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 4 மைல் மேம்பாலம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்காக 621 கோடி ஒதுக்கியிருக்காங்க. போக்குவரத்து கழகத்துக்கு 1000 புதிய பேருந்துகள் கொள்முதல் மற்றும் 500 பழைய பேருந்துகளை புதுப்பிக்க போறாங்க, இதுக்காக 500 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளிகளையும் பள்ளி கல்வித்துறையின் கீழே கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர்ல புதுசா சிப்காட் தொழில் பூங்கா தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில தினமும் ஃபேஸ் பண்ற ஒரு இஷ்யூ திருநாய்களை ஃபேஸ் பண்றது. இந்த திருநாய்களுக்கான இனவிருத்தி கட்டுப்பாடு மையம் அமைக்க 10 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இது போக ஆல்ரெடி இருக்கிற திட்டங்களுக்காக என்னென்ன நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு புதுசா 10000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு 14063 கோடி ரூபாய் நிதியுதவி பண்ணியிருக்காங்க. இந்த உதவித்தொகை வேளாண்மை மற்றும் வீடுகளுக்கான மின் நுகர்வு போன்றவற்றிற்கு உதவித்தொகையா இருக்கும்னு சொல்றாங்க. கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்திற்காக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. பொது விநியோக திட்டத்திற்கு மானியமா 10500 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கு 1416 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. பல்வேறு வகையான கடன் தள்ளுபடி திட்டங்களுக்காக 3993 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதாவது பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு 2393 கோடியும், நகைக்கடன் தள்ளுபடிக்கு 1000 கோடியும், மகளிர் சுயஉதவி குழு கடன் தள்ளுபடிக்கு 600 கோடியும் ஒதுக்கியிருக்காங்க. சிங்கார சென்னை 2.0 ப்ராஜெக்டுக்கு 500 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட்ல சென்னையுடைய பல இடங்கள் புதுப்பிக்கப்பட்டு மிளிர்றதை நம்ம நேரடியாக பார்க்க முடியுது. மேற்கொண்டு 500 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. சென்னையில மேற்கொண்டு இன்னும் சில இடங்கள் மிளிர போகுதுன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அதாவது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், இதற்காக மட்டும் 3100 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாடு போக்குவரத்து கழகங்களுக்கு 6722 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இந்த நிதியுதவி மகளிருக்காக பேருந்து உள்ள இலவச பயணச்சீட்டுகளுக்கும் மாணவர்களுக்கான இலவச பயணச்சீட்டு மற்றும் பயண சலுகை, டீசல் மானியங்கள் போன்றவற்றிற்கு பயன்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. குடிநீர் வளங்களுக்கு 6600 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. நான் முதல்வன் திட்டத்திற்கு 50 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. மீனவர் நலனுக்காக 427 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சமூக பாதுகாப்பு ஓய்வூதியங்கள், அதாவது முதியோர் ஓய்வூதியம், விதவை ஓய்வூதியம் போன்றவற்றுக்கு 4469 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு புத்தொழில் நிதியா 50 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக 1500 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இது பராமரிப்பு உதவித்தொகை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓய்வூதியமாக பயன்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம், அதற்காக 4513 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. பள்ளி குழந்தைகளுக்கு பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், கல்வி உபகரணங்கள், சீருடைகள், காலணிகள் மற்றும் மிதிவண்டிகளுக்காக 1637 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு புதுமை பெண் திட்டம், அரசு பள்ளிகளில் பயின்று தேர்ச்சி பெற்று உயர்கல்வி தொடரும் மாணவிகளுக்கு மாதம் மாதம் உதவித்தொகை கொடுக்கறாங்க இல்லையா, அதுக்கு 350 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு இயக்கத்திற்காக 150 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. குறுநிறுவன குழும மேம்பாட்டு
திட்டத்திற்காக 75 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இந்த திட்டங்கள் போக விவசாயத்திற்காக தனி பட்ஜெட்டே அறிவிச்சிருக்காங்க. அந்த பட்ஜெட்ல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம அடுத்து வர போற வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல்ல நீங்க இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க. ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஸ்ப்ரெட் த நாலேஜ். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க இன்ஃபர்மேஷன் இஸ் நாலேஜ் அண்ட் நாலேஜ் இஸ் பவர். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் இஸ் எவ்ரி திங். ஹாப்பி லேர்னிங். பை பை.